ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாட்டு சங்கத்துக்கு உங்களை எல்லாத்தையும் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம சூப்பரான ப்ரான் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செம்ம டாப்பாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணிக்கலாங்க. அதில் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால் அதோட ஃப்ளேவருக்கு தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் சீரகம் ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ரெண்டே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட் நாம் ஆட் பண்ண போகிறது இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் சீக்கிரம் வெங்காயம் வதங்கிடும், அதனால் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதில் 2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், இது மூணையும் ஆட் பண்ணி அதையும் வெங்காயத்துக்கூடையே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது செய்யறதுக்கு அவ்வளோ ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கொஞ்சோண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடி ஆட் பண்ணதோட மசால் வாசமெல்லாம் போயிருச்சுன்னா இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா பழுத்ததாக 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வதக்கிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் தக்காளி வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு மசாலா கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதே பேனில் இன்னும் ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை. கடுகு கருவேப்பிலை பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மசால் கொஞ்சம் சுண்டுட்டோம். இந்த சமயத்தில் அரைச்சி விட்ட தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி குழம்புக்கு ஆட் பண்ணவே வேண்டியதில்லை, ஏன்னா எறால் ஆட் பண்ணதுமே அதில் இருக்கிற ஜூஸே நம்ம குழம்ப தண்ணியாட்ட ஆக்கிரும். இப்போ கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். Thank you.
கிரேவி ஒரு கொதி வந்ததும் அதில் நம்ம சுத்தமாக கழுவி வச்சிருக்கிற இறால் பீசஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஒரு அரை கிலோ எடுத்துருக்கேங்க. இறால் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குக் ஆயிரும், அதனால் நம்ம மசாலெல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிட்டு அப்புறமேல் இறால் ஆட் பண்ணலாம். ப்ரான் வந்து ரொம்ப நேரம் வெந்துச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆயிருங்க, அதனால் ஒரு கொதி விட்டு குழம்பு நல்லா கொதிச்சு உங்களுக்கு பச்சை வாசம் போயிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வெல்லம் போட்டுக்கிறேங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக கம கமன் மணக்கிற ப்ரான் கிரேவி ரெடி.